கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 95 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பயனாளிகளுக்கு வழங்கினார். ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் கருணாநிதி 100 விழாவை முன்னிட்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 16221 பயனாளிகளுக்கு 95 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். சாலை பணிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள், விவசாயிகளுக்கு நலத்திட்டங்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 475 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்கள் பொதுப்பணித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மக்கள் நலத்திட்டங்களை பிற மாநில அரசுகளும் நடைமுறைப்படுத்துவதாகவும், மத்திய அரசும் தமிழகத்தை பின்பற்றிய திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பூரில் 1191 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 165 ஊரக குடியிருப்புகளுக்கான குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதை தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து மத்திய அரசுக்கு 600,000 கோடி ரூபாய் வரியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் மத்திய அரசிடமிருந்து 158,000 கோடி ரூபாய் மட்டுமே தமிழகத்திற்கு வருவாய் வந்துள்ளது என்றும் அமைச்சர் உதயநிதி கூறினார். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து விழுப்புரம் மற்றும் புதுவை பாசனத்திற்காக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இன்று தண்ணீரை திறந்து வைத்தார். மதகுகளை திறந்து அமைச்சர் மலர்களை தூவினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீர் திறக்கப்பட்டிருப்பதன் மூலம் தமிழகத்தில் 2200 ஏக்கரும் புதுவையில் 1000 ஏக்கரும் பாசன வசதி பெறும் என்றார். இன்று முதல் 135 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்றும், விவசாயிகள் சிக்கனமாக நீரை பயன்படுத்தி பாசனம் செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்.